அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி முன்பு தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் விளாம்பட்டி அருகே உள்ள மட்டப்பாறை மீனாட்சிபுரத்தில் நேரு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளியின் முன்புறத்தில் கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி குழந்தைகளுக்கு தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பெற்றோர்கள் அச்சப்படுகின்றனர். எனவே அதிகாரிகள் பார்வையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனாட்சிபுரம்னு சொல்லக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுக்காவில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம்னு ஒரு சிற்றூர், அந்த ஊர் பக்கத்தில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சுகாதார கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை இருக்கக்கூடிய கழிவு நீர் சாக்கடை, அந்த ஊர் முழுவதுமான கழிவு நீர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிது. இது சம்பந்தமாக யாருமே கவலைப்படலை. அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகமோ அல்லது தலைவரோ அந்த பகுதியோடைய கவுன்சிலரோ அதை பற்றி எதுவுமே சிந்திக்கலை.